வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, அப்போதான் உடனுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும். நிறைய கஸ்டமர் கேட்ட செடி தான் அந்த செடி வைக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் கேட்ட செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதாம் செடி கொண்டு வாங்க, ஆல்மண்ட் செடி கொண்டு வாங்க, ஆல்மண்ட் செடி கொண்டு வாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நானும் எங்கேயும் கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு இடத்துல இருந்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாச்சுங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த செடி வாங்குறதுக்குள்ள நானும் பாட பாடுறது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க செடி ஓகேங்களா. இந்த ஆல்மண்ட் செடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க செடி பார்த்தீங்கன்னா ஒட்டு செடி ஓகேங்களா. ஒட்டு செடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 இயர்ஸில் உங்களுக்கு வந்து பூக்கள் எடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வின்டர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிரு ஓகேங்களா. இலையெல்லாம் கொட்டி தான் உங்களுக்கு பூக்கள் எடுக்கும். ஒரு இந்த மரம் வந்து எவ்வளோ சைஸ் வளரணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 10 அடி வளருங்க. ஒரு 10 அடி வளரனாலும் ஒரு புதர் டைப்பில் தான் வளரும் ஓகேங்களா. நல்லா ஈஸியாக ஒரு வெயிலையும் ஒரு நிழலும் கலந்த மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா போதும், சூப்பராக அப்படியே அழகாக வளர்ந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்தால் மட்டும் நினைங்க, ஏன்னா தண்ணி ரெகுலராக விட்டிங்கன்னா மட்டும்தான் இது செடிகள் நல்லாவே க்ரோத் ஆகும். நீங்கள் தண்ணி ரொம்ப ட்ரை பண்ணி விட்டிங்கன்னா அந்த செடிகள் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொட்டி போயிடும், காஞ்சி போயிடும் ஓகேங்களா. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்துருக்கு பிளான்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்டிஷன் அது சூப்பரான பெஸ்ட்டான பிளான்ஸ் வந்துருக்குது. ஏன்னா 3 அடி to 4 அடி இருக்குது ஒவ்வொரு இந்த செடி எந்த சைஸில் இருக்குது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் கேட்டனால இந்த ஆல்மண்ட் பிளான்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பாதாம் செடியில் நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கட்டாப்பா பாதாம்னு இருக்குது, அது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நிழலுக்கு வைக்கக்கூடிய பாதாம் ஓகேங்களா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கள் வைக்கும், அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாதாம் இருக்கும். ஒரு சின்ன சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எல்லாமே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிழலுக்காக யூஸ் பண்ணுவாங்க. அதே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதாம் அந்த ஆல்மண்ட்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு வெரைட்டி, இது வந்து கலிஃபோர்னியாவில் இருந்து வந்த வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட் இப்போ நிறையா ஊரில் எல்லா நர்சரியில் மேக்ஸிமம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஓகேங்களா. இது லீஃபை பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஒரு பீச் இலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா. ஒரு பீச் இலை வந்து லென்த்தாக வரும். இந்த இலை பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பாக வரும் ஓகேங்களா. இந்த செடியில் பார்த்தீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளான்ட் பார்த்தீங்கன்னா 3 அடி 4 அடி இருக்குது. நீங்கள் மாடி தோட்ட திறத்தில் வைக்கணும்னா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரம்மை வைக்கணும். மேக்ஸிமம் நிலத்தில் வைக்கிறதுனா ட்ரை பண்ணுங்கள். நிலத்தில் வைக்கணும் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 இயர்ஸில் உங்களுக்கு ஹீல்டிங் வரும். மற்ற பாதாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பாதாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே தானாக வெடிச்சிடும். தானாக வெடிச்சிச்சுன்னா அதுலேருந்து அப்படியே பாதாம் வெளியே வர மாதிரி தான் உங்களுக்கு வெடிக்கும். அந்த செடிகளை பற்றி நான் இது பண்ணுறேன். செடி எவ்வளோ சைஸ் இருக்குன்னு காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள் செடி எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள் அப்படியே சும்மா சூப்பராக டாப்பு டக்கராக இருக்குது. செடி பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக எல்லாமே ஒட்டு செடி தான். இதில் எந்த செடியில் ஒட்டு கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா விதை செடி. இதிலே பார்த்தீங்கன்னா விதை செடி, பாதாம் செடியிலே விதை செடி. அந்த விதை செடியிலே உங்களுக்கு வந்து ஒட்டு கட்டி எடுத்துருக்காங்க ஓகே. நல்லா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சீலிங் பிளான்ட் நல்லா வளர்த்துட்டு இந்த இப்போ மெச்சூரான பிளான்ட்டு எது பாதாம் செடி இருக்கோ அந்த ஆல்மண்ட் செடி அதுலேருந்து ஒட்டு கட்டி எடுத்துருக்காங்க. செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 பீஸ் கிட்ட அவைலபிள் இருக்குது. விருப்பப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஏன்னா நிறைய கஸ்டமர் தேடிட்டு இருப்பாங்க இந்த செடிலாம் வளர்க்கணும், அந்த செடிலாம் வளர்க்கணும். விருப்பம் போகிறவங்க எல்லாருக்குமே இந்த செடிகளை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பெஸ்ட்டான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. விருப்பம் போகிறவங்க நம்மக்கிட்ட ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க. இந்த எல்லாம் ஈஸியாக வளர்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் வெயிலே வளரக்கூடியதான். ஆனால் தண்ணி மட்டும் டெய்லி வந்து டெய்லி ஊற்றுற மாதிரி பார்க்கணும். டெய்லி தண்ணி அதுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். தண்ணி இருந்தால் மட்டும் தான் நல்லா வளரும். மேக்ஸிமம் 2 இயர்ஸ் to 3 இயர்ஸில் உங்கள் ஈல்டிங் வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேர் மேங்கோ வெரைட்டிஸ் எல்லாமே வந்துடும். தொடர்ந்து பார்க்குறவங்க மட்டும் தான் தெரியும் புது மேசைக்கு மேங்கோ ஒரு நிறைய ரேரான கலெக்ஷன் எல்லாமே வரும். வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை.